குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பயிற்சி 3.5 இன்னைக்கு பார்க்கலாம். அதனோட எக்ஸாம்பிள் சம்ஸ் ப்ளஸ் ஃபார்ம்லஸ் எல்லாம் போன கிளாஸில் பார்த்தோம். இன்னைக்கு எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம். காரணிப்படுத்தல், பின்வரற்றை காரணிப்படுத்துக்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாருங்கள், 2a² ப்ளஸ் 4a² பி ப்ளஸ் 8a² சி ஈக்குவல் டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாத்துலேயும் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே 2a இருக்குது, இங்கே 4a-னா அதில் ஒரு 2a இருக்கும், 8a-னா அதில் ஒரு 2a இருக்கும். எல்லாத்துலேயும் ஏ இருக்குது, 2 இருக்குது. அப்போ 2a² காமனாக வெளியிடுங்க. எல்லாத்துலேயும் a² இருக்கா? இங்கேயும் a² இருக்குது, இங்கேயும் a² இருக்குது, இங்கேயும் a² இருக்குது. அப்போ இந்த a² காமனாக வெளியெடுக்கலாம். அது நெக்ஸ்ட்டு 2 காமனாக வெளியெடுக்கலாம். 2a² காமனாக வெளியெடுத்தீங்கன்னா நமக்கு பாருங்கள், இங்கே 2a² வெளியே வந்து 1 தான் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துருக்கு 1. அடுத்தது 4a² 2a² வந்துச்சுன்னா 4 2 வந்துச்சுன்னா 2 a² வெளியே வந்துடும். அப்போ 2b அது மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு 8a² சியில் 2 டேபிள் சொல்லி பாருங்கள். 2 வெளியே எடுத்துட்டுனா 4 2 சார் 8 4 a² வந்துச்சுன்னா சி மட்டும் இருக்கும். ஓகேவா? அப்போ 2a² வெளியே எடுத்தோம்னா 1 + 2b + 4c இதை அப்படின்னு ஆன்சர் வரும். இதுக்கப்புறம் இதை எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. செகண்ட் சம் பாருங்கள், ஏபி மைனஸ் ஏசி மைனஸ் எம்பி ப்ளஸ் எம்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாத்துலேயுமே நம்ம பாருங்கள், காமனாக எந்த லெட்டருமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் ரெண்டில் தான் ரெண்டு ஒரு லெட்டர் காமனாக எடுக்கிறோம். இந்த செகண்ட் டூ நெக்ஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து டேம்லேருந்து ஒரு லெட்டர் காமனாக வெளியெடுக்கிறோம். ஃபஸ்ட்டு ரெட்டிலேருந்து ஒரு லெட்டர் வெளியே ஏ காமனாக வெளியே எடுத்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இங்கே பாருங்கள், ஏ காமனாக எடுத்திங்கன்னா ஏ இன்ட்டு பி மைனஸ் சி அப்படின்னு வருது. ஏ இன்ட்டு பி மைனஸ் சி. ஓகேவா? அடுத்தது செகண்ட் ஒன்லேருந்து எம் காமனாக வெளியே எடுத்திங்கன்னா மைனஸ் எம் காமனாக எடுத்திங்கன்னா பி மைனஸ் சி அப்படின்னு வருது. பி மைனஸ் சி அப்படின்னு வருது. ஓகேவா? அப்போ என்னாகும் இதில் பாருங்கள், இங்கே காமனாக எடுத்து ரெண்டுலேயுமே பி மைனஸ் சி இருக்குது. பி மைனஸ் சி வெளியே எடுத்திங்கன்னா இங்கே ஏ மட்டும் இருக்கும், மைனஸ் எம் மட்டும் இருக்கும், அதான் போட்டுக்கணும். அப்போ பி மைனஸ் சி இன்ட்டு ஏ மைனஸ் எம் அப்படின்ட்டு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் ஃபஸ்ட் ரோமனு. செகண்ட் ரோமன் பாருங்கள், பின்வருவனவற்றை காரணிப்படுத்துக. x² ப்ளஸ் 4x + 4 ஓகேவா ஈக்குவல் டு. அப்போ காரணிப்படுத்தினா ஈஸியாக பண்ணிடலாம். இதை வந்து இதை மல்டிஃபை பண்ணால் ரெண்டு மெத்தடில் இதை காரணிப்படுத்தலாம். நான் வந்து ஃபார்முலா மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன், ஒன்று காரணிப்படுத்தல் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். மல்டிஃபை பண்ணால் 4, அதே ரெண்டு நம்பர் எடுத்து ரெண்டு டேபிள் எடுத்து ஆட் பண்ணால் 4. அப்போ 2 2 சார் 4. இங்கே முன்னாடி எக்ஸு டிவைட் போட்டுக்காங்க. அப்போ x + 2 × x + 2 இதான் காரணிப்படுத்துதல். ஈஸியான மெத்தட். ஓகேவா? இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கவனிங்க. இது மல்டிஃபிகேஷன் டைம், இது அடிஷன் டைம் 4. அப்போ 2 2 சார் 4 இங்கே டிவைட் பை எக்ஸு. இங்கே 4 பக்கத்தில் எக்ஸ் இருக்கா? டிவைட் பை எக்ஸு. ஓகேவா? அப்போ x + 2 சப்போஸ் இங்கே x + 2 அப்படின்னு போட்டுக்கலாம். மைனஸ் இருந்துச்சுன்னா x - 2 போட்டுக்கணும். இங்கே ப்ளஸ் இருக்கனால x + 2 × x + 2 போட்டு ஆன்சர் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுதான் காரணிப்படுத்துது. ரெண்டு காரணம் இருக்கும். இந்த ஸ்கொயர் வந்துச்சுன்னா ரெண்டு காரணம் இருக்கும், க்யூப் வந்துச்சுன்னா 3 காரணம் இருக்கும். இது ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருக்கேன், அது நமக்கு தேவையில்லைந்து காரணப்படுத்தல் கேட்டதுனால காரணப்படுத்தலே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் ரோமன் பாருங்கள், 3a² - 24ab + 48b². ஓகேவா? கொஷின் மீண்டும் எழுதியிருக்கேன். இங்கே 3 காமனாக விளையாடுத்திங்கன்னா இங்கே a² மட்டும் இருக்கும். இங்கே 3 காமன் எடுத்திங்கன்னா a² - 8ab + 16b². 3 வெளியே வந்துருச்சுன்னா இங்கே 3 டபுள் சொல்லி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இதை வந்து ஃபார்முலா இந்த ஃபார்முலா மெத்தடுக்கு யூஸ் பண்ணுறோம். a - b² a² - 2ab + b² தெரியும். அப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு மாத்திரம் a² அப்படி எழுதிக்கலாம், 8 அப்படி எழுதிக்கலாம், 2 × a × 4b. எப்படி சார் 4b மாத்திரம்னா, இங்கே 16b² 4b² எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா a² - 2ab + b² 3 × a ஏ தான், bங்கிறது 4b, a - 4b² அப்படின்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், x⁻⁵ - 16x
square minus b square equal to a plus b into a minus b. X common value எடுங்க. Common value எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் questionல பாருங்க. X power 5 minus 16x இருக்கு. X common எடுத்தீங்கன்னா x power 4 minus 16 அப்படின வரும். இப்போ மீண்டும் என்ன பண்றோம் அப்படின்னா x power 4 எப்படி எழுதலாம்னா x squared whole squared அப்படி எழுதிக்கலாம். ஏன்னா a square minus b square formula apply பண்றதுக்கு 16 squared 4 squared எழுதிக்கலாம். ஓகேவா? மீண்டும் இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர்டு பிங்கிறது ஃபோர். மீண்டும் இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ஏ ஏ ப்ளஸ் பின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோரு, ஏ மைனஸ் பின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோரு. இது அடுத்த ஸ்டெப் எதுவும் சேஞ்சஸ் ஆகாது. இது மீண்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர்னு அரை பண்ணிக்கலாம். மீண்டும் இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ, எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூன்னு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி டீச் பண்ண சம்ஸு கிளாஸ் ஒர்க் நோட்டில் காப்பி பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட்டுனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.